ஒரு அரசரை தேடி பாடி பரிசில் பெறுவதற்காக ஒரு புலவர் ஒருத்தர் வராரு. வந்த உடனே அவர் அரசரை பார்த்து கேட்குற, அரசே நான் உங்களை பாடி பரிசில் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, பாடும் பாடி தொலையும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த புலவரும் பாட்டு பாடுறாரு, மன்னா நீ மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ அரசியலில் தெளியதோர் முடிச்ச வைக்கே அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உன்னை தேடி வருகிற வறியோருக்கெல்லாம் மூடா இருக்கிற கதவு உன் கதவு அப்படிங்கிறார். குசும்புக்குன்னு மூடா அப்படின்ட்டு முதல்ல சொல்கிறார், மூடனே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து இருக்கிற கதவு உன் கதவுன்னு தனியாக வரியில் சொல்கிறார். அடுத்து சொல்கிற, நீ ஒரு அண்டங்காக்கை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த அரசருக்கு பயங்கர கோபம் வரும். கோபம் வந்து இந்த புலவர் இடத்துல என்னையா பாடுற நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே புலவர் விளக்கம் சொல்கிறார். புலவர் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இந்த அரசருக்கு புரியவே இல்லை. பயங்கர கோபம் வந்து இந்த அரசர் என்ன பண்ணிடுறாரு, அந்த புலவருக்கு பெரிய தண்டனை ஒன்று கொடுத்துட்றாரு. 23 புலிகேசி படத்தில் இந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. புலவர் பானபத்திர ஓனாண்டி வந்து அரசரிடத்தில் தண்டனை வாங்குங்கிற இந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போங்க. இந்த மாதிரி இகழ்வது போல புகழ்வது அப்படின்றது கூட தமிழில் ஒரு அணிங்க. ஓமையில் இதை நிந்தை ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிந்திக்கிற மாதிரி இகழ்கிற மாதிரி பாட்டு பாடுறது. கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே புகழ்ந்துருவாங்க. புறநானூற்று 11 நூல்களில் அகநானூறு புறநானூறு பாடல்களில் கிட்டத்தட்ட 235 மேற்பட்ட பாடல்களை பாடிய புலவர் கபிலர், மிகப்பெரிய புலவர். அவர் இப்படி ஒரு நிந்தை பாடலை அரசர் பாரியின் மேலே பாடுறாங்க. அரசர் உட்கார்ந்துருக்காரு, புலவர் வருகிறாரு. புலவர் வந்த உடனே பெரிய புலவர்ன்றதுனால இருக்கிற எல்லாரும் மரியாதை செய்கிறாங்க. அரசரை புகழ்ந்து பாடி ஒரு புது கவிதை எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு கபிலர் சொல்கிறாரு. உடனே பாரியும், ஐயா போய் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கபிலர் அந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாருங்கள். பாரி பாரி என்று ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு இந்த பாடலை ஆரம்பிக்கிறாங்க. பாரி பாரி என்று ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி பாரின்னு ஒருத்தரையே இந்த புலவர்கள் எல்லாருமே பாராட்டி பாடுறாங்க. பாரி ஒருத்தனும் கிடையாதுயா, பாரி ஒருவனும் அல்ல, பாரி ஒருத்தனும் கிடையாது, பாரி ஒரு ஆள் மட்டுமா இந்த உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற பாடலை பாடுறாங்க. பாரியினுடைய அரண்மனைக்கே வந்து பாரியை பற்றி இப்படி பாடின உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன், என்னன்னா சொல்ல வராரு அப்படின்னு. கடைசி வரியில் சொல்கிறாரு, மாரியும் உண்டு இங்கு உலகு புறப்பதுவே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறாருங்க. அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றுறது ஏதோ பாரி பாரியன் மட்டும்தான் நீங்கள் பாடிக்கிட்டு இருங்க, பாரி மட்டும் கிடையாது, மாரியும் மழையும் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது மழை எப்படி பெய்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் காப்பாற்றுதோ அதுபோல பாரியும் கொடையினால் இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற பொருளில் பாடு. மலையை போல உதவுவான் அப்படின்ற ஓமையை வந்து சொல்வதற்காக நிந்தை ஓமைன்ற இந்த பாடல் வகையை எடுத்து கொஞ்சம் இகழ்வது போல இகழ்ந்து பின்னாடி கடைசி வரையில் மலையை போல கொடுக்குறான், அதனால் நீங்கள் பாரியை மட்டும் புகழாதீங்க, இந்த மலையையும் பாடி வாழ்த்தி பாடுங்க, ஏன்னா பாரி மட்டும் காக்கிறது இல்லை இந்த உலகத்தில், பாரியை போலவே மாரியும் இந்த உலகத்தை காக்குது அப்படின்றது இந்த பாடலில் சொல்கிறாருங்க. அதாவது இந்த பாடலை கேட்குறவர் 23 புலிகேசியாக இருந்திருந்தாலோ அல்லது பாடியவர் பானபத்திர ஓனாண்டியாக இருந்திருந்தாலோ பெரிய தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் பாடப்பட்டவர் வேல் பாரி, வேலிரத்தைச் சேர்ந்த பரம்பு நாட்டை ஆட்சி செய்த வேல் பாரி. பாடியவர் மிகப்பெரும் புலவர் கபிலர். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இங்கே முடிஞ்சிடுச்சிங்க. நன்றி.